பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ரயில்வே துறையை உலக அளவிலான மேம்பாட்டை நோக்கி கொண்டு செல்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடி ரயில் நிலையத்தில் மங்களூரு சென்னை சென்ட்ரல் அதிவிரைவு ரயில் இன்று முதல் சோதனை அடிப்படையில் நின்று செல்லும். இதற்கான விழா ஆவடி ரயில் நிலையத்தில் இன்று காலை நடைபெற்றது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மத்திய வெளியுறவு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் வி முரளிதரன் ஆகியோர் விழாவில் பங்கேற்றனர். விழாவில் பேசிய அமைச்சர் எல் முருகன், கடந்த 8 ஆண்டுகளில் ரயில்வே துறை மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் நரேந்திரமோடியின் சீரிய தலைமையின் கீழ் செயல்படும் இத்துறைக்கான அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சிறப்பான திட்டங்களால் ரயில்வே துறையை உலக அளவில் மேம்படுத்திக் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த 8 ஆண்டுகள் ஆட்சியில் இன்றைக்கு ரயில்வே துறை மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாடு முழுவதும் வந்தே பாரதம் என்ற ரயில்கள், அதிவிரைவு ரயில்கள், சிறந்த சேவை கொண்ட ரயில்களை நாம் இயக்கிக் கொண்டிருக்கின்றோம். மரியாதைக்குரிய திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்கள் இன்றைக்கு ரயில்வே துறையை உலகளவிற்கு எடுத்துச் செல்வதில் தன்னுடைய பங்கை முன்னேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் முரளிதரன், தமிழகத்திற்கான ரயில்வே துறையின் ஒதுக்கீடு 2014 ஆண்டிற்கு பின்னர் தற்போது 324% அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். அதன்படி தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு 3,730 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக முரளிதரன் கூறினார். Along with other states of the country has been experiencing the importance that the government of Narendra Modi has been giving. For example, this year, for the year 21-22, the highest ever budget outlay of 3,730 crores have been provided for the state of Tamil Nadu, which is a 324% more than the average.